ஒரு காலத்தில் சிபிஐ கிட்ட வடக்கு போகாது வடக்கு போயிடுச்சு அப்படின்னாலுமே எல்லாருமே பயப்படுவாங்க ஆஹா சிபிஐ வந்துவிட்டாங்க ரெண்டோன்னு பார்த்துருவாங்க நடவடிக்கை பக்காவாக இருக்கும் அப்படின்னு ஒரு மரியாதை இருந்துச்சு சிபிஐ கிட்டே இப்போ லோக்கல் போலீஸை விட தர ரேட்டுக்கு போயிட்டாங்க சிபிஐ ஒவ்வொரு வடக்கையும் நாம் நாம் உற்று நோக்கி பார்த்தால் இந்த சிபிஐனுடைய தகுதி திருத்தங்கள் அனைத்தையும் நாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை புதுக்கோட்டையில் அபர்னான்னு ஒரு பெண்ணு கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பட்டம் பகலில் ஒரு இளம் பெண் அந்த குற்றவாளிகளை அடையாளம் காட்டுறாங்க அடையாளம் காண்பித்து கூட குற்றவாளிகளை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்தது இந்த சிபிஐ கடைசியில் பத்து வருடங்கள் கழித்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சிபிஐ அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது ஆக அப்போ அந்த பெண் கற்பழிக்கப்படலையா அப்போ அந்த பெண் கொலை செய்யப்படவில்லையா அப்போ அந்த குற்றம் செய்தது யார் இப்படியே நம்ம கேட்டுக்கினே போனோம்னா விடியே தெரியாது இப்படி பல வழக்குகள் சிபிஐ கைவிடப்பட்ட வழக்குகள் இப்போ சமீபத்தில் சேகர் ரெட்டி பிரபலமாக பேசப்பட்டவர் நமது தமிழக துணை முதல்வர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நண்பர் தோழர் நம்ம இங்கே வேலூர் பக்கத்தில்லாம் ஒரு வீடு ஆனால் ஆந்திரா பூர்வீகம் மணல் கொள்ளையர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களாம் எத்தனை ஆயிரம் கோடி மணல் கொள்ளையடிச்சாங்கன்னு தெரியும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது எல்லாம் எல்லாமே நிலுவையில் இருக்கின்றது அதில் ஒரு வழக்கு சேகர் ரெட்டி மீது புனையப்பட்ட வழக்கு அது என்ன வழக்கு அப்படின்னா டிமானட்டைஷன் பண்ணாங்க இல்லைங்களா பண மதிப்பு குறைச்சாங்க இல்லையா அந்த ஆயிரம் நோட்டு ஐநூறு நோட்டில் செல்லாது அப்படின்னு அந்த நேரத்தில் சேகர் ரெட்டி வீட்டுக்கு சிபிஐ ரைடு போகிறாங்க ரெய்டு போய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்து பல கோடி கணக்கில் சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணி சேகர் ரெட்டி மீது வழக்கு தொடரப்படுகிறது வழக்கு தொடர்ந்து வழக்கு போய்கின்னே இருந்துச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நீதிமன்றத்தில் சிபிஐ என்ன சொல்லுகிறார்கள் சேகர் ரெட்டி மேலே போட்ட வழக்கில் எங்களுக்கு வந்து போதுமான ஆதாரம் இல்லை போதுமான சாட்சியில் இந்த வழக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்போது நீங்களாக நினைத்தால் ஒருவர் மீது வழக்கு தொடுப்பீர்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வீர்கள் பல ஆண்டு காலம் நீங்கள் வழக்கை தொ நடத்து கொண்டிருப்பீர்கள் அதன் பிறகு சாட்சிகள் இல்லை சந்தர்ப்பங்களில் சான்று ஆவணங்களில் திரும்ப பெறுவீங்க ஏங்க இதுக்காக எவ்வளோ செலவு எவ்வளோ நேரம் விரையும் நீதிமன்றம் இதுக்காக இருக்குது ஒரு வழக்கை நீங்கள் போடுறீங்க தாக்கல் பண்ணுறீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறீங்கன்னா சரியான முறையில் பண்ணணும் இல்லையா கடைசியில் திரும்பப்படுறீங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அப்போ எதுக்கு சிபிஐ இருக்குது எதுக்கு நீதிமன்றம் இருக்குது சொல்லுங்க சரி அப்படியே விடுங்க சட்டத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க வழக்கில் இருந்து குற்றவாளி தப்பிக்கப்பட்டால் அந்த வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி மீதும் அரசு வழக்கறிஞர் அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாமா இது வரைக்கும் அரசாங்கம் இந்த மாதிரி கைவிடப்பட்ட வழக்கில் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ அது நீதிபதி ஜாவகர் என்பவர் கூட வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டார் ரத்து பண்ணிட்டார் இது வரைக்கும் நடந்த வழக்கெல்லாம் வேஸ்ட் அப்போ கேஸெல்லாம் இது வரைக்கும் தான் மக்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய ஸ்ரீமான் பொது ஜனங்களே உங்களுக்கு இது தான் தெரியும் அவர் வீட்டில் சீஸ் பண்ணது அவர் அவர் மீது வழக்கு தொடர்ந்தது இது பேப்பரில் வந்துச்சு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இதுக்கு மேலே என்ன நடக்கும் வழக்கை ரத்து பண்ணிட்டீங்கள என்கிட்ட நெட்னு போனீங்களே கோடிக்கணக்கான ரெண்டாயிரம் ரூபா பணத்தை அதை திருப்பி கொடுக்குன்னு கேட்பாரு சேகர் ரெட்டி இப்போ கேட்க மாட்டார் ரெண்டு மாதம் ஆகும் ஏன்னா அவர் பணம் பாதுகாப்பாக அப்போவே ட்ரெஷரில் கொடுத்துட்டாங்க கருவூலத்தை கட்டி சேர்த்துட்டாங்க அந்த கருவூலம் யார்கிட்ட இருக்குது தமிழக அரசுக்கிட்டே இருக்குது தமிழக அரசு யார் கையில் இருக்குது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர் இடத்துலையும் இருக்குது இவங்களுக்கு வேண்டியவர் தான் சேகர் ரெட்டி அப்போது சேகர் ரெட்டிகிட்ட இருக்கிற பணமும் ஒன்று தான் அங்கே கருவூலத்தில் இருக்கிற பணமும் ஒன்று தான் பாதுகாப்பாக தான் இருக்குது கடைசியில் இதெல்லாம் இந்த அனலெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு பெட்டிஷன் போடுவாங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு இதை பாருங்கள் ரத்து பண்ணியாச்சு என்னுடைய பணத்தெல்லாம் கொடுங்கன்னு அது சொல்லி ரிஷிகிட்டே ஒரு ரெண்டாயிரம் கோடி நான் வாங்கியிருக்கிறேன் ஆ கந்தசாமி கிட்ட மூணு கோடி வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கணக்கு காமிச்சு ஒரு பேப்பரை காமிச்சு வாங்கிட்டு வந்துடுவாங்க என்ன சும்மா ஒரு கணக்குக்கு ஏன்னா கருவூலத்தில் இருக்கிற பணத்தை கவர்மெண்ட் கொடுத்துற போதும் இருக்குது கவர்மெண்ட்னா எதிரியா இவங்களுக்கு வேண்டிங்க தானே பணத்தை வாங்கிக்கின்னு அழகாக போயிடுவார் ரெட்டி இதில் என்ன பரிவர்த்தனை நடந்துச்சுன்னு தெரியலங்க இதெல்லாம் வெளிப்படையாக எப்படி சொல்ல முடியும் யாருக்கும் தெரியாது என்ன அயோக்கிதம் நடந்துச்சு என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு இது ரொம்ப வெக்கங்க வெக்கக்கேடு சிபிஐக்கு இப்படி ஒரு வழக்கு நீங்கள் போட்டு இது திரும்ப பெறணுமா வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் மக்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க உங்கள் மேலே சிபிஐனால் எவ்வளோ மரியாதை எவ்வளோ கெத்து அதை தூக்கி கொழியை போட்டு புதைச்சிட்டிங்களேங்க இவர்கள் ஆட்சி முடிகிற வரைக்கும் இது சிபிஐ சேலற எடுத்து கொண்டு தான் இருக்கும் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் Subscribe Subscribe பண்ணாதவங்க இப்பவே Subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை প্রেস பண்ணுங்க